இன்றைக்கி நம்ம ரிபப்ளிக் கதைகளில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பல பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், பல பேர் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், மொலஸ்டேஷன், ஹராஸ்மெண்ட் அதெல்லாம் வந்துட்டு எப்படி நடக்குது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம ரிபப்ளிக் கதைகளில் பார்க்க போகிறோம். அதில் முதல் காரணம் பார்த்தீங்கன்னா, ஆண்களை விட பெண்கள் ரொம்ப சின்னவங்க அப்படின்ற ஒரு மனநிலை கொண்ட ஆணாதிக்கம் உள்ள ஆண்கள் தான். இப்படிப்பட்ட ஆண்கள் எல்லா துறையிலும் இருந்துட்டு தான் இருக்காங்க, அவங்களால பெண்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி அவர்கள் வந்து ஜெயராம் சார் கூட ஜோடியாக நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யார் டைரக்ஷனில் அப்படின்னா, சமுத்திரக்கனி அவர்களோட டைரக்ஷனில் நடிக்கிறத ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. அப்படி உருவாகிற அந்த மலையாள படத்துலேருந்து இப்போ அவங்க வெளியே வந்திருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் போது அவங்க ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆணாதிக்கம் மனநிலை கொண்டவர்களோட என்னால் வேலை செய்ய முடியாது, ஆனால் இந்த படத்தில் அப்படிப்பட்டவர்களோட வேலை செய்கிற சூழ்நிலை வந்து எனக்கு அமைஞ்சிச்சு, ஸோ அதனால் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் ஜெயராம் அவர்களுக்கும் டைரக்டர் சமுத்திரக்கனி அவர்களுக்கும் வந்து நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னோட நிலைமையை புரிஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி, என்னோட டெசிஷனை ஏற்றுக்கிட்டதுக்கும் நன்றி அப்படின்னு வேறு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஆணாதிக்கம் என்ன கொண்டவர்கள் வந்து எல்லா துறையிலும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு பெண்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்படுற கோபம், ஆத்திரத்தெல்லாம் வந்து ஹரஸ்மெண்ட், மொலஸ்டேஷன் அப்படின்ற ஒரு இது மூலமா தீர்த்துக்கிறாங்க. இந்த ஹரஸ்மெண்ட் மூலமா உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்படுவ, சோ நீ என்ன விட கம்மி தான் அப்படின்றதுக்காக ப்ரூவ் பண்றதுக்காகவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்பு மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவன் காதலை ஏத்துக்கல, அவைய மனசை புரிஞ்சுக்கல, இப்படிலாம் பண்ணாதான் அவன் கூட இருப்பா. அது மட்டும் இல்லாம சில பேர் தாழ்வு மனப்பான்மையால கூட இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஈடுபடுறாங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு முக்கியமான காரணம் இன்னொன்னு இருக்கு, அது நம்ம கலாச்சாரம். ஏன்னா நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு வேற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த கார்பரேட் கல்ச்சரால மாறி இருக்கிற ட்ரெஸ்ஸிங் வந்து நம்ம பசங்களுக்குலாம் கொஞ்சம் புதுசாகவே இருக்கும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, கிராமத்துலேருந்து ஒரு பையன் வரான், அவனுக்கு வந்து ஜீன்ஸ் டிஷர்ட் அதுவே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இங்கே ஸ்கர்ட்டு ஸ்லீவ்லெஸ் இந்த மாதிரி ஆடைகளை பார்க்கும்போது சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் பாதிப்படைகிறான். இதுக்கு அந்த பொண்ணையும் தப்பு சொல்ல முடியாது, அந்த பையனையும் தப்பு சொல்ல முடியாது, அவன் வளர்ந்த விதம் அந்த சொசைட்டியை தான் நம்ம தப்பு சொல்லணும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஆண்கள் மட்டுமே கிடையாது, சில பெண்களும் காரணம். பெண்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னோடனே ஆடையை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு நினைக்க வேணாம், இது கொஞ்சம் வேற மாதிரி ஒரு விஷயம். சில பெண்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை வந்து தனக்கு பிடிக்காதவங்க மேலே பயன்படுத்தணும், அவங்கள பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ். ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸோட எண்ணிக்கை கூட கூட உண்மையாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்க மேலே கூட ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஸோ அதனால் வந்து ஜஸ்டிஸ் வந்து தாமதமாகுது. ஓவராலாக பெண்களுக்கு வந்து உரிமை வேணும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு சில பேர் அதை தப்பாக பயன்படுத்துறதுனால அது எல்லாருக்கும் ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்க புரிஞ்சு செயல்படணும். இதில் இன்னும் சில பேர் இருக்காங்க, நல்லா படித்தவங்க கூட, நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்க கூட சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னால குழந்தைகளை வந்து ஹரஸ்மெண்ட் பண்ணி கொலை பண்ணுற அளவுக்கு கொடூரக்காரங்கள்லாம் இங்கே சிட்டிலேயும் இருக்காங்க. இது சிட்டி வில்லேஜ் அப்படின்ற பிரச்சனையே கிடையாது, மன ரீதியான பிரச்சனை. இந்த மொலஸ்டேஷன், ஹராஸ்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு இந்த காரணத்தினால தான் நடக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தோணுதை வந்து நாங்கள் இங்கே பதிவு பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நடந்ததுக்கப்புறம் ஒரு பட்டிமன்ற மாதிரி அமைச்சு டிஸ்கஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிகாஷனாக அதுக்கேற்ற சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அந்த சேஃப்டி மெஷர்ஸை வந்து கவர்மெண்ட்டோ இல்லை ரூல்ஸோ பண்ண போகிறது கிடையாது, நீங்களும் நானும் தான். அடுத்த ரிபப்ளிக் கதைகளில் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுற மாதிரி எந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணும் அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்னென்ன காரணங்கள் மொலஸ்டேஷன், ஹராஸ்மெண்ட் அப்படின்றதையும் கீழே பதிவு பண்ணுங்கள்.